சங்கரன் கோவிலில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஒரு கடை இருக்குது, அதில் பிரியாணி கிடைக்கும்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், அதுதாங்க சுல்தான் பிரியாணி. அங்கே தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்கரன் கோயிலில் சிவகாசி நாடகம் மாஸ்டில் சூப்பராக ஒரு மீல்ஸ் பிரியாணிலாம் சாப்பிட்ருப்போம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து சுல்தான் பிரியாணி ட்ரை பண்ணி சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே போய் உள்ளே சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரியாணி மட்டும் பார்சல் வாங்கிட்டு அங்கே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இங்கே ரன் ஆகிட்டு இருக்கதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பிரியாணியை வந்து பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு தென்காசி போயிட்டு குற்றாலம் போலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியை பார்த்தீங்கன்னா சம மழை, தென்காசிக்கு வர வேண்டிய பஸ்ஸு கூட வரல. கடைசியில் ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்து ரொம்ப நேரம் மலையில் நனைஞ்சது தெரியுங்களா? இங்கே பாருங்கள், ஏன் தண்ணி சீரியஸாக சொட்டிகிட்டு இருக்குது, துரு பிடிச்சிருக்கு சீட்டில் தண்ணி, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒன்று சூடாக சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பேப்பா ஃபுட்டி, பை.